பொற்புரி நகர் மக்களே, உங்க ஊரை எனக்கு கொடுத்துருங்க. நான் இங்க ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அம்யூஸ்மெண்ட் பார்க்க கட்ட போறேன். ஆனா நாங்க எல்லாரும் எங்க போய் தங்குறது? அதுக்காக நான் ஒன்னு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க தங்குறதுக்கு வேற இடத்துல நான் உங்களுக்கு வீடு கட்டி தரேன். இல்ல இல்ல, நாங்க இந்த நகரத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டோம். ஆமா, இந்த ஊர் மட்டும் தான் எங்களுக்கு உயிர். இந்த மண்ணை விட்டு நாங்க போக மாட்டோம். நீங்க ரெண்டு பேர் மட்டும் என்ன பெரிய ஹீரோ மாதிரி பேசுறீங்க? இங்க வேற யாரும் பேசலல்ல, நீங்களும் பேசாம இருங்க. இத பாருங்க, முதல்ல உங்க வாய உடைச்சிடுங்க. உங்களுக்கு வெறுப்பில்லன்னா விடுங்க. அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கறேன். உங்க எல்லாருக்கும் உங்க ஊரு மேல ரொம்பவே பாசம் இருக்கு, அதை நினைச்சு பெருமைப்படுறேன். அம்யூஸ்மெண்ட் பார்க் என்ன, இன்னொரு இடத்துல கூட கட்டிக்கலாம். சொல்ல போனா உங்க எல்லாருக்கும் பெஸ்ட் சிட்டிசனா புர்புரி நகர்னு விருதே கொடுக்கலாம். நான் போயிட்டு வரேன். ஜான், அந்த புர்புரி நகர் எனக்கு வேணும். என்ன பண்ணியாவது நீ அந்த நகரை எனக்கு கொடுக்கணும். மோட்டுவும் பத்லவும் அவனோட நண்பர்களும் இருக்கிற வரைக்கும் இந்த ஊரை காலி பண்ணவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எதுவா இருந்தாலும் எனக்கு வேண்டியது என் கைக்கு வந்தாகணும். இதப்படி எப்படியாவது இந்த ஊர்ல இருக்கவங்கள நீ காலி பண்ண வைக்கணும். ஆனா ஒரு விஷயம், என்னோட பேரு வெளியில வரக்கூடாது. நான் உடனே வேலையை முடிச்சிடுறேன். நீங்க தான் எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்கல்ல, இந்த நகரத்தை நான் காலி பண்ணிடுறேன். யாராலையும் என்னை தடுக்க முடியாது. இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். பாய் பாய். இவ்வளவு பணம் என் கையில இருந்தா இந்த சாதாரண டான் சூப்பர் டான் ஆயிடுவான். பரவாயில்லையே, என்னோட மூளையிலேயே ஒரு அருமையான ஐடியா உதிச்சிருக்கு. அதை ஃபாலோ பண்ணா நாம ஜெயிச்சிடலாம். என்ன ஐடியா பாஸ் அது? அந்த மோட்டோ பத்லோ டீ கடைக்காரன் சிங்கம் கசேட்டா இவங்களெல்லாம் போய் நான் பூதமா பயமுறுத்த போறேன். அவங்க பயந்து ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்கள சுலபமா விரட்டி அடிச்சிடலாம். அப்புறம் இந்த ஊர்ல அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்துடும், நம்ம வேலையும் முடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஜான் டான் ஆயிடுவான். பிரமாதம் பாஸ், பிரமாதம். ரொம்ப சூப்பர் ஐடியா சொல்லிருக்கீங்க பாஸ். முதல்ல புர்புரி நகர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடணும்னா முதல்ல இவங்க மட்டும் ஓடுற மாதிரி ஓடினா போதும். சீக்கிரமா இந்த ஊர் பூரா காலி ஆயிடும். இல்ல பாஸ், செம ஐடியா. என்ன நடக்குது இங்க? சமைக்கிறதுக்கு நிறைய பாத்திரம் தேவை. அதனாலதான் உங்ககிட்ட கேட்காமலேயே உங்களோட பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். உங்களுக்கு உங்க பாத்திரம் வேணும்னா நீங்களும் எங்களோட வந்துருங்க. அந்த மலைப்பகுதியில தான் நாங்க இருப்போம். அந்த பகுதியை சேர்ந்த பூதம் தான் பூதம். மோட்டு போதுல கதவை தரங்க. அட, சீக்கிரமா கதவை தரங்கப்பா, தரங்கப்பா. அப்படி என்னதான் நீங்க தூங்குறீங்களோ? ஏய், எதுக்கு ராத்திரி பூரா இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏய் டிக்கட மண்டையா, எங்கடா பூதம்? பூதம் எங்கடா இருக்கு? வெளியில தான் பூதம் இருக்கு. பூதம் என் பாத்திரத்தெல்லாம் அள்ளிட்டு போயிடுச்சு. பூதங்க பார்ட்டி கொண்டாடுது. என்ன சின்ன பசங்க மாதிரி பூதம் அது எதிர பேசிட்டு இருக்கீங்க? டிக்கெட மட்டையா, பயப்படாத. எனக்கு தெரிஞ்சு பூதம் மாதிரி இவன் ஒருத்தன் தான் எதிரில நிக்கிறான். மத்தபடி ஒரிஜினல் பூதம் கிடையாது. ஏதாவது கெட்ட கனவு கண்டுபடா, வேற ஒண்ணு கிடையாது. யாராவது இந்த நேரத்துல வந்து டியூன் போட்டுக்கிட்டு இருக்கிறதே. அச்சோ, அந்த பூதங்க இந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பேயே நேர்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்க மாட்டோம். இவ்வளவு நேரமா நான் அதைத்தான் சொன்ன, உங்களுக்கு புரியலையா? நாம யாரும் ஒப்புக்கம் போறதில்ல, தும்புக்கம் போறதில்ல. போதும், ஓட்டு பத்திர போதும். அங்க பாருங்க எவ்வளவு பெரிய போதும் நிக்கிறேன். கொஞ்சமா தின்னாதானே?
கொஞ்சம் சக்கரை வேணும், டீல போடணும். இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த சிங்கமும் ஜட்கா மட்டும் தான். அவங்களையும் இதே மாதிரி பயமுறுத்துட்டோம்னா அவங்க ஓடி போயிடுவாங்க. நான் இப்பவே அந்த பூதம் எங்க இருக்கு பாக்குறேன். மோட்டு பத்துல நீங்க பயப்படாதீங்க, நான் அந்த பூதத்தை பிடிச்சி டாக்டர் ஜட்கா கிட்ட இப்பவே ஒப்படைக்கிறேன். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். இந்தியாவுக்கு நீங்க கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், பூதத்தை பார்த்து கூட உங்களுக்கு பயமே இல்லையே. எனக்குழிச்சிக்கோங்க. மோட்டு பேயி பூதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பெரிய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த பூதங்களை வச்சு நம்மள யாரும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. மோட்டு யாரு இதெல்லாம் பண்றாங்க? நாம இங்க இருந்து ஓடி போறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? நம்மள காலி பண்ண சொன்ன அந்த பில்டரா தான் இருக்கணும். அவன் தான் இந்த டண்டனக்க டானை வச்சு நம்மள காலி பண்றதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்றான். அப்பதானே நம்ம இந்த புர்புரி நகரத்தை விட்டு ஓடிடுவோம். நண்பர்களே, எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணு இருக்கப்போ, அந்த பில்டர் டூப்ளிகேட் பூதத்தை வச்சு பயமுறுத்துறோம் அப்படின்னா நாமளும் அதே மாதிரி டூப்ளிகேட் பூதமா மாறினா எப்படி? என்கிட்ட ஒரு சூப்பரான மருந்து இருக்குப்பா. அதை நீங்க உடம்புல எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடம் இன்விசிபிளா மாறி போயிடும்பா. ஐடியா, அவங்க நம்மள பயமுறுத்துற மாதிரி நாம அவங்கள பயமுறுத்தலாம். அப்பதான் அவங்க செஞ்ச தப்ப நம்ம கிட்ட ஒத்துக்குவாங்க. இப்போதைக்கு ஐடியாவை எல்லாரும் கேளுங்க. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. என்ன ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு? கொடுத்த வேலையை முடிச்சிட்டீங்களா இல்ல மிச்சம் வச்சிருக்கீங்களா? மோட்டவும் பத்லவும் இப்ப ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாக்ஸர், டீக்கடக்காரன், சிங்கம், கசட்டா ராம் எல்லாருமே பயந்துட்டாங்க. கூடிய சீக்கிரமே எல்லாரும் இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களை நாம சுலபமா விரட்டிடலாம். என்ன வளர்க்கிட்டு இருக்க? எல்லாரையும் பயமுறுத்துறது நாங்க, எல்லாரையும் ஏமாத்துறது நாங்க. இந்த பக்கம் வரது உண்மையான பூதங்க போல இருக்கே. இந்த சிங்கத்து கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. ஆனா நீ பயப்படாது, உங்க எல்லாரையும் பூதமா பார்த்து எங்க குடும்பம் நாங்க கூட்டிட்டு போறோம். அதுக்கப்புறம் சந்தோஷமா ஒரு பூத ஃபேமிலியா நாம இருக்கலாம். நீங்க எல்லாருமே இந்த புற்புரை நகரை விட்டு ஓடணும் தான் இப்படி பண்ணோம். என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை பூதமா மாத்துறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உங்களோட டான்ஸ் பண்ணணும். எங்களுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட வராது. நீங்களும் டான்ஸ் ஆடாதீங்க. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. சிங்கம் சார், நீங்க எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க. நீங்களும் பூதமாயிட்டீங்களா? இப்ப என்ன பண்றது? அந்த கான்ஸ்டபிளுங்க எங்க போனாங்க? அவங்க யாரும் வர சொல்லுங்க. நான் வரல.
பயமா இருக்கு. மூத்து உன்ன மன்னிச்சுட்டா நினைக்கிறேன். ஆனா இந்த சிங்கம் உன்னை என்னைக்குமே மன்னிக்க மாட்டான். ஏன்னா இந்த சிங்கத்துக்கிட்ட ஒரு வாட்டி மாட்டினா தப்பிக்கிறது இம்பாசிபிள். என்னால இதை ஏத்துக்க முடியாது.